வேலை தேடி இன்டர்வியூ செல்பவர்களும் புதிதாக ஒரு மேலதிகாரியை பார்க்கும் போதும் பெண் பார்க்கும் போதும் எல்லோருடைய மனதிலும் ஒரே ஒரு எண்ணம்தான் ஒடிக்கொதண்டிருக்கும். நம்மை பிடித்துவிட்டதா? நாம் நன்றாக பேசி வேலையில் செலக்டாக முடியுமா போன்ற எண்ணங்கள்தான் இருக்கும். உண்மையில் மற்றவர்களை ஈர்ப்பது என்பது ஒரு கலை. சிலருக்கு இயல்பாகவே மற்றவர்களை கவரும் விதமாக பேச்சு உடைநடையுடன் இருப்பார்கள். இன்னும் சிலர் அனுபவத்தில் கற்றுக்கொதல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானோருக்கு மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று தெரியாது. இதனால் வேலையிழப்பு, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, நண்பர்களிடத்தில் பகைமை, உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்காமல் போதல் போன்ற பல இன்னல்களுக்கு ஆளாவார்கள். இதற்கு தீர்வு காணும் வகையில் பார்த்த 30 நொடியில் மற்றவர்களை ஈர்ப்பது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம். மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் என்பது சரி. அது என்ன 30 நொடியில் ஈர்க்க வேண்டும்? உளவியல் தத்துவங்களின்படி ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை 30 நொடியில் மற்றவர் கணித்து விடுகிறார். உதாரணத்திற்கு, நீங்கள் வேலைக்கு இன்டர்வியூ செல்கிறீர்கள். இன்டர்வியூ எடுப்பவரின் அறைக்குள் நுழைகிறீர்கள். இப்போது எண்ணி 30 நொடியில் உங்களைப் பற்றிய ஓவர் ஆல் அபிப்பிராயம் நேர்காணல் எடுப்பவருக்கு வந்துவிடும். நீங்கள் அறைக்குள் நுழையும் விதம், வணக்கம் சொல்லும் விதம், உங்கள் நடை உடை போன்றவை உங்களைப் பற்றி தெரிவித்துவிடும். இவ்வாறு உங்களை வெறும் 30 நொடியில் கணித்துவிடலாம் என்கிறது உளவியல். நடை உடை பாவனை போன்றவை எப்படி இருக்க வேண்டுமென்று சென்ற வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ லிங்கீழே இணைக்கப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளவும். நீங்கள் உங்களை மற்றவரிடம் எப்படி அறிமுகம் செய்து கொள்ளப்போகிறீர் என்பது முதல் விஷயம். பலர் பல நாள் சாப்பிடாமல் பேசுவது போன்று மெதுவாக பேசுவார்கள். அப்படியில்லாமல் நல்ல உற்சாகமாக பேச வேண்டும். அதற்காக உறக்கப் பேசவும் கூடாது. நீங்கள் பேசும் பேச்சு மற்றவர்களுக்கு புத்துணர்ச்சியை கொதடுக்க வேண்டும். சிரித்த முகத்துடன் தைரியமாக தெளிவாக வாய் உளராமல் பேச வேண்டும். இதுவரையில் அப்படி பேசவில்லை என்றால் இனி பேசுங்கள். சாதாரணமாக கடைக்குச் செல்லும் போது கடைக்காரரிடம் சிரித்த முகத்துடன் அழகாக பேசிப் பாருங்கள். வீட்டில் கண்ணாடி முன் நின்று பேசுங்கள். இவைதான் உங்களை நீங்களே செதுக்குவதற்கு வாய்ப்பு. இதற்கு வெட்கம் கூச்சம் படக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் கண்களை காண்பித்துவிடும். நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது அவர்களின் கண்களை மட்டும் பார்த்து பேச வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்கள் பேசும்போதும் நீங்கள் முகம் கொடுத்து பேச வேண்டும். மாறாக செல்போன் பார்த்து கொதண்டிருப்பது, மேலே கீழே பார்ப்பது என்று பார்வையை மாற்றக்கூடாது. பெண்களின் கண்களைப் பார்த்து பேசும் தைரியசாலி ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும். வேலையிடத்தில் அல்லது மற்றவர்களிடம் ஆகட்டும், உங்களுக்குத் தெரிந்த விஷயத்தை தயங்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெரியாத விஷயத்தை தெரியவில்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரிடம் பேசும்போது அவருக்கு எந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக உள்ளது என்பதை அறிய முயற்சி செய்யுங்கள். அத்தகைய விஷயங்களில் உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் அதனை பகிர முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை அது உங்களுக்கு முரணாக இருந்தால் உடனே வேறு தலைப்புக்கு மாற வேண்டும். இது உங்கள் மேல் உள்ள நல்ல அபிப்பிராயத்தை மதிப்பை கூட்டும். அலுவலகத்திலும் கூட நமக்கு தொடர்பு இல்லாதவராக இருந்தாலும் அவரிடம் பேசும் சூழல் ஏற்பட்டால் உங்களை அறிமுகம் செய்துவிட்டு அவரின் பெயரைக் கேட்டு அறியவும். மற்றவர்களின் பெயரைக் கேட்டு ஞாபகத்தில் வைத்திருப்பது நல்ல ஒரு பழக்கம் ஆகும். நெடுநாள் பார்க்காத ஒருவரை பார்க்கும்போது அவர்களின் பெயரை ஞாபகத்தில் வைத்திருந்து கூறினால் அதற்கு அவர் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பரவாயில்லையே, இவர் நமது பெயரை நல்ல ஞாபகம் வைத்துள்ளாரே என்ற நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். இவற்றை சரியாக செய்தால் வேலையிலும் வாழ்க்கையிலும் மற்றவர்களைக் கவர்ந்து வெற்றி பெற முடியும்.